வைபவ் தான் அடிக்கடி உனக்கு சேலஞ்ச் கொடுக்கறத நான் கேள்விப்பட்டேன். நான் என்ன சொல்றேன், இந்த வாட்டி வைபவ்க்கு ஃபார் அ சேஞ்ச் நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் கொடுப்போம். ஓகே, மாக்காப்பா உன்னை சிரிக்க வச்சுட்டாருனா நீ அவுட். ட்ரை நாட் டு லவ் சேலஞ்சா? ஓகே ஓகே. ஹரியானா மியூசிக்கை மட்டும் போட்டுறாதீங்க. யார் மியூசிக்? திங் 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 அதுவா? நீ நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் தம்பி. அது இந்த சேலஞ்சுக்கு முன்னாடி ஜிம்மி ப்ளீஸ் கம் ஹியர். எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா அதெல்லாம். இந்த இப்போதானே உங்களை பார்க்குறேன், உங்களோட பிக் ஃபேன், ஒரு செல்ஃபி மொமெண்ட்டாக மாற்றிடலாம். ஆ சரிங்க, மாற்றிங்க. நல்லா இருக்கேன் மாக்காப்பா. ஜிமி கம் ஹியர். ஓ செல்ஃபி, இது கூட தெரியுதா மாக்காப்பா? ஜிமி மேலே ஏறி உட்காந்து போ. சரி ரெடியா? டைமர் ரெடி ஆயிடுச்சுங்களா? ஒரு நிமிஷம், ஒரு டைமர் ஆஃப் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு நிமிஷம் அங்க இருந்து போயிட்டு வரேன். அது நான் அப்பதான் எனக்கு சிரிக்க வராது. ஃபேஸ் கவர் பண்ண கூடாது, கண்ணை மூட கூடாது, வாயில பாட்டு பாட கூடாது, டான்ஸ் ஆட கூடாது. இதெல்லாம் தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தி சிரிச்சா போச்சு கேம். Your time starts now. கண்ணு திறக்கணும் தம்பி. ஒரு ஊரில் ஒரு ஆயா இருந்தாங்களாம். அவங்க வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். ஒரு அந்த காக்கா வந்து ஒரு சேஞ்சுக்கு டெய்லி வடையை எடுத்துடுறோமே, ஒரு நாள் ஆயாவை தூக்கின்னு போயிடலான்ட்டு ஆயாவை தூக்கின்னு போயிடுச்சான். காக்கா பறக்கும்போது ஒரு மியூசிக் வந்து கம்ப்யூசன் பண்ணலாம்.